हाई सन म्यूजिक व्यूअर्स इनके नम वडर टीम सुंदरी सेट के वन வந்து நானும் இருக்கு என்ன நடக்க போறன்னு தெரியல ஆலமர குயிலே இன்னைக்கு யார கலாய்க்க போறோனா சுந்தரி சீரியல்ல மெயின் கேப்ரியலேடா கேட்டு தலையாட்டு கேரக்டர் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கதை பத்தி சொல்லும்போது அந்த அந்த பொண்ணோட வாழ்க்கை பயணம் தான் இந்த கதை ஃபுல்லா வில்லேஜ் இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்ட்ரெங்தா இருக்கும்ல பாக்குறதுக்கு ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க இப்போ நிறைய இப்போ சின்ன சின்ன விஷயம் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் மற்றவங்களோட ஒரு கதையாக நம்ம நடிக்கிறோம் கொஞ்சம் பாதி என்னோட ஓன் ரியல் லைஃப் ஸ்டோரியும் இருக்குல்ல ஸோ என் சொந்த கதை நடிக்கிற மாதிரி ஒரு ஓகே நம்மளோடதுக்கு நம்ம கதைக்கு நம்மளே நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு அந்த தாண்டி இதில் காமெடி எல்லாமே இருக்குல்ல அதனால் சந்தோஷம் வாங்க 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 இப்போ இது ஆகல இல்லை இல்லை கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் தான் இன்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ் ஸோ நீங்கள் வந்து வாங்குற சம்பளத்தை எப்படி வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக ஃபேவராக பண்ணி தர முடியும் அதுதான் எங்களுடைய வேலை ஸோ உங்களுக்கு என்னென்ன சொல்ல வரேன்னா ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல சேலரி வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன் லேக்ஸ் லேக்ஸில் இல்லை இல்லை ஆக்சுவலி நல்ல விஷயம் தான் இல்லை நல்ல விஷயம் இல்லை டேக்ஸ் பண்ணியிருக்கல ஃபைல் பண்ணியிருக்கேன் எனக்கு அது தெரியவே தெரியாது இப்போதானே இப்போதான் கமிட் ஆகிருக்கேன்ல போகும்போது அதெல்லாம் டாக்ஸ் பிடிக்கும் மனசு கஷ்டம் அதுல பாதி இது கால்வாசி பண்றதுல தப்பு கிடையாது ஆனா நீங்க பேசுறது ஆக்சுவலி லாக் வெயிட்டா பண்ணலாம் ஐயோ அண்ணா தப்பு நானே அது நாங்க எல்லாம் பாத்துக்குறோம் யாருக்கும் தெரியாது நீங்க வந்து நீங்க எங்க வந்து எப்படி பேசிட்டு இருக்கீங்க முன்னாடி சொல்லிருந்தா நான் வெளியில மீட் பண்ண இல்ல இல்ல எங்க இல்ல என்னயா பேசுறேன் எதுவுமே வராது அதுக்கு நாங்க கேரண்டி உங்களை காப்பாத்துறது எங்களோட கேரண்டி இங்கே வந்துட்டியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிளாக்க ஒயிட்டா மாத்தனா ஏதாவது சொல்லிருப்பாங்க ஆமா சொன்னார் தப்பு தான் சாரி சாரி ஒரு நிமிஷம் கேமரா ஆஃப் பண்ணாதீங்க கேமரா ஆஃப் பண்ணாதீங்க ரோலிங்லேயே இருக்கட்டும் முக்கியமான விஷயம் பேசணும் தயவுசெய்து கேமரா ஆஃப் பண்ணாதீங்க பேச போகிற இஷ்யூ வந்து ரொம்ப முக்கியமான இஷ்யூ இது வந்து பயங்கர ஃப்ராடு இல்லை என்ன பண்ணா என்ன உங்களுக்கு சொன்னார் அவர் மேடம் என்ன சொன்னார் பண்ணி கொடுத்துருப்போம் எல்லாம் வாங்கி முடி ஒரு நிமிஷம் இவன் பேர் என்ன கோகுல்
உங்ககிட்ட சத்தியமான பேர் சொல்லியிருக்க மாட்டான். என்ன பேர் சொன்னா? என் பேர் சொன்னதே ஞாபகம் இல்லை. என்ன யுவராஜ் சார்? யுவராஜ்னு சொல்லியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? எப்படி பழக்கம் உங்களுக்கு? இப்போ தான் வந்து உட்காந்து பேசினாரு. இவர் ரெஃபர் பண்ணியிருக்காரா? மொபைலில் கடு மொபைல் ஆண்டர் பண்ணு. ஃபோன் 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 கொடுங்க. எதுக்கு சொல்லுங்க? ஃபோன் கொடுங்க ஃபர்ஸ்ட். கொடுக்குறியா? இல்லை ஏதாவது வேறு மாதிரி வாங்கட்டுமா? ஃபோன் கொடுங்க. இவர் உங்களுக்கு தெரியுமா சார்? டாக்ஸ் இல்லை ஒரு சார் தெரியுமா? தெரியாது. தெரியும் சார். மொபைல் கொடுங்க. சார் என்ன பண்ணுறீங்க சார்? வாய மூடு. வாய மூடுனா மூடணும், புரியுதா? பக்கா 420 சீட்டிங் ஃபெல்லோ இவன். சார் நான் பிளாக் மணியை ஒயிட் மணியை மாத்துறதா என்னோட டியூட்டி. சார் மேடம் ஒத்துக்கிட்டு என்ன பிரச்சனை? ரொம்ப நாள பழக்கம் தெரியும். வேலை தெரியுமா? நீங்க ஒரு செலிபிரிட்டி, மீடியால இருக்கீங்க, கொஞ்சம் கண்டிப்பா உங்க தொழில் இது பண்றீங்க நீங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க இல்லீகலான ஒரு விஷயத்த வந்து எங்க போனாலும் நீ பிரார்த்தனத்தோட போற, நேர்மையா போ, ஒழுங்கா போ. ஆனா உங்ககிட்ட அது கிடையாது. உங்க போன்ல எங்க இருக்கு? ரெண்டு போன் இருக்கு, போனை செக் பண்ண சொல்லுங்க. இல்ல உங்க போன் எங்க இருக்கு? கால் பண்ணாரு. இல்ல நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க டாக்ஸ் ஆபீஸ் வாங்க. ஒரு லட்சம் ரூபாய் நீங்க வாங்குறீங்க கிடையவே கிடையாதுங்க. ஆபீஸ் வரீங்களா? வாங்க கிளம்புங்க. வாங்க வாங்க. தப்பு நீ பண்றது தப்பு. ஒரு விஷயமா அவன் யாரா கனெக்ட் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? அவன் எவ்வளவு பேர் ரவுடிஸ் உங்க பேக்ரவுண்ட் வச்சிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன இல்லீகல் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. எப்படி தெரியாது? நீங்க தெரியாத நீங்க என்ன பிரச்சனை உங்களோட தான் மேடம். ஏன்னா கையும் கலவுமா இப்போ மாட்டியிருக்கான். எந்த ஒரு எவிடன்ஸுமே அவன் மேலே கிடையாது. இப்போ அவன் சொல்கிறான் என்னன்னா, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். கரெக்டா? என்ன புரியல? சரி அவர் சொல்றது பொய்யா? நாங்க பார்க்கலையே. நீங்க பேசாதீங்க. நீங்களும் ஒரு சீட்டிங் தான். ரொம்ப 4 வருஷமா பழக்கம் பண்றீங்க. பழக்கம் இருந்துச்சுன்னா எப்படி ஒரு கெட்ட ஒரு நபரோட நீங்க எப்படி நீங்க ஒரு பழக்கம் வச்சிருக்கலாம்? அப்ப நீங்க 4 இயர்ஸா நீங்க வந்து இல்லீகலா நீங்க ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க, டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு பிரச்சனை வரல உங்களுக்கு? அப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அப்படிதானே? இல்ல நீங்க 4 இயர்ஸா நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பழக்கம் இருக்கு, ஆனா நான் வந்து எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்றீங்க. நீங்க பண்ணிருக்கீங்க, நீங்க சொல்றீங்க 4 வருஷமா பழக்கம் இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்றீங்க. சரி ஓகே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன தப்பு நீங்க பேசுறது தப்பா இருக்கு.
ஓரமா உட்காருறீங்க அசிங்கமா பேச கூடாதீங்க வேற மாதிரி ஆயிடும் அண்ணா என்ன எதுக்கு இப்படி எதுக்கு இவ்வளவு கோபப்படுறீங்க அம்மா இவ்வளவு பேச வராங்க உட்காருமா போய் சார் அப்படியே சார் நீ ஹாசா பேசவே ஒண்ணு பண்ணாதீங்க ஏன் போன் ரைஸ் ஆயிருக்கீங்க ஹாசா பேசாதீங்க இல்ல இவனோட கிளையண்டா இல்ல சரி அவன் பேசுறதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிக்க மாட்டீங்களே அவன் பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்க ஆமான்ற மாதிரி பேசுறீங்க நீங்க என்ன ஆமான்னு பேசுறீங்க அவன் கிளையண்ட்ன்றான் நீ கிளையண்ட் இல்லன்றீங்க இல்ல பேசுவாங்க தப்பு நீங்க பேசுறது இல்ல இல்ல அவர் என்ன சொல்றாரு எப்படி வெளிய எடுக்கறது தெரியுங்களா அப்படி பேசுறது என்ன வெளிய எடுக்கறது தெரியுமா என்ன தெரியும் எப்படி தெரியும் உங்களுக்கு யார் இருக்காங்க நீ தெரிஞ்சு கொள்ளீங்க இல்லனா நடிக்கிறீங்க என்ன மரியாதை வாங்க மேடம் சார் ப்ளீஸ் 2 மினிட்ஸ் என்ன இப்படி பேர் முன்னாடி என்ன அவர் பொம்பளைய வா வான்னு கூப்பிட்டு எங்க பொம்பளைய எல்லாம் தப்பு பண்ண ஆன ஆன என்ன பண்ணுனே சொல்லுங்க பாக்கலாம் அவன் தெரியும்ன்றான் நீ இவன் டாக்ஸ் ஃபைல் பண்ணதே கிடையாதா உங்க பான் கார்டு கொடுங்க உங்க பான் கார்டு காட்டுங்க இங்க இருந்து நான் ஸ்கேன் பண்ணி நீங்க எவ்வளவு கையை வச்சிட்டு வரோம் சார் ஸ்கேனர் தான் இருக்கு சார் டாக்ஸ் ஃபைல் யார் சார் நீங்க பேர் வாங்க சார் வந்திருக்கே அதனால இப்ப சொன்னே ஃப்ரெண்ட் இருங்க என்ன பேசுறீங்க யார் யார் என்ன பேசுறீங்க நீ என்னப்பா சொல்ல வர நீ எனக்கு தெரியாது அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க அப்ப மூணு பேரா வரணும் இப்ப என்ன என்ன அவங்க ஒத்துக்கிட்டாங்க மூணு பேரா வரணும் ஓகே தானே சரி இதுக்கு கலாய்ச்சா வடடா இல்ல அடடா அது என்ன நல்லா நடிக்கிறீங்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோட தான் பாத்துருக்க முதல் முதல்ல வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம எதிர்பார்க்கலப்பா சத்தியமா எதிர்பார்க்கல இங்க சைடுல வந்து அரவிஷ் ப்ரோ நிற்கும் போது எனக்கு டவுட் இருந்துச்சு அதாவது சிரிக்க புரியும் அந்த மாதிரி ஓகே சொல்லிட்டாங்கன்னா ஒரு குபீர் ஒரு பயம் வேற வருது இப்படி பயமுறுத்திட்டு இருக்காருன்னு அதனால பொதுவா ஏமாற மாட்டேன் ஆனா அந்த இவங்க நடிச்ச நடிப்புல வந்து ஏமாந்துட்டேன் கடைசியில ஏமாந்துட்டேன் பயங்கரமா சன் மியூசிக் வந்து வாடாடா